வணக்கம் ஐ ராபின் ப்ரோ ஆப்பிளின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின். அண்ட் இந்த எபிசோடில் மார்ச் மந்த் ஆப்பிள் ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில லீக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்குங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மேக்புக் ஏர் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற லைன் அப்பில் புதுசாக 15 இன்ச்சுக்கு ஒரு மேக்புக் ஏரை வந்து ஸ்க்ரீன் சைஸ் 15 இன்ச் இருக்கக்கூடிய மாடலை ஆப்பிள் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய 13.3 இன்ச் அண்ட் 13.6 இன்ச் டயகனல் மெஷர்மெண்ட்ல அந்த நாச்சோட இருக்கு இல்லைங்களா, ஆப்பிள் புதுசா ரிலீஸ் பண்ணியிருந்த அந்த மாடலோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு சேம் டயகனல் மெஷர்மெண்ட்ல 15 இன்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு லார்ஜ் சைஸ் மேக்புக் ஏரை ரொம்ப லைட் வெயிட்ல ஆப்பிள் ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்டாக தான் ஆப்பிள் நம்மளுக்கு மேக்புக் ப்ரோ அண்ட் மேக் மினியில் M2 Pro அண்ட் M2 Max ப்ராசஸர்ஸ் அப்கிரேட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால M3 ப்ராசஸர் மேக்புக் ஏர்ல இருந்து பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்மளுக்கு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. ஆனா சோஃபார் வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் பார்த்தீங்க லாஸ்ட் இயர் இருக்கக்கூடிய அதே M2 ப்ராசஸரை தான் இந்த 15 இன்ச் மாடல்லையும் ஆப்பிள் போட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி காஸ்ட் கட்டிங் ரீசன்ஸ்க்காக ஆப்பிள் இந்த மாதிரி பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய அப்கிரேட்ஸ்ல M3 ப்ராசஸரை ஆப்பிள் வந்து கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நீங்க சப்போஸ் மேக்புக் ஏர் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிகர் சைஸ் ஸ்கிரீன் இருக்கக்கூடிய 15 இன்ச் மாடல் இருக்கக்கூடிய லைட் வெயிட் மேக்புக் ஏர் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மந்த் எண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்றது பெட்டரா இருக்குங்க. எக்ஸிஸ்டிங்கா லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த M2 MacBook Air-ஓட கம்பேர் பண்ணும்போது 13 இன்ச்சோட கம்பேர் பண்ணும்போது இந்த 15 இன்ச் மாடல் வந்து இன்னொரு 20-25,000 ரூபீஸ் பிரைஸ் இன்கிரீஸ்டா ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து அண்ட் உங்களுக்கு எப்போ தேவை அப்படிங்கறத பொறுத்து நீங்க பர்ச்சேஸ் டெசிஷனை வந்து நீங்க பண்ணிக்கலாம். அர்ஜென்ட்டா தேவைப்படுது, என்னோட பட்ஜெட் அண்ட் கரண்ட் ஆஃபர்ஸோட பார்க்கும்போது கேஷ்பேக்ஸோட எனக்கு இந்த 13 இன்ச் மாடல் வந்து சூட்டபிளா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல நீங்க 512 GB ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி M2 MacBook Air மாடல்ஸ் நீங்க தாராளமாக சூஸ் பண்ணலாம். நல்ல ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் நம்ம ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் எபிசோட்ஸ்ல சொல்லியிருந்த மாதிரி. அதர்வைஸ் இந்த மந்த் எண்டு வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். ரெண்டாவது லீக் பார்த்தீங்க அப்படின்னா டவர் சைஸ்ல இருக்கக்கூடிய மேக் ப்ரோக்கு என்ன மாதிரி அப்கிரேட் வரும் அப்படின்னு இப்போ வரைக்கும் யாருனாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ ஃபார் வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் ஈவெண்ட்லேயே ஆப்பிள் இந்த மேக் ப்ரோ மாடலையும் டவர்ல இருக்கக்கூடிய மாடலையும் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் M2 அல்ட்ரா ப்ராசஸரோட ஆப்பிள் வந்து கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. M2 அல்ட்ரா ப்ராசஸர் ஆப்பிள் ரிலீஸ் பண்ணியிருந்த மேக் ஸ்டுடியோ மாடலில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மேபி 2 M1 அல்ட்ரா ஒரு M2 அல்ட்ரான்னு சொல்லிட்டு ஆப்பிள் ரிலீஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸரோட கம்பைன் பண்ணி ஆப்பிள் வந்து இந்த மேக் ப்ரோ டவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ ஃபார் இந்த மாதிரி லீக்ஸ் யாரும் சஜஸ்ட் பண்ணல. பட் மேக் ஸ்டுடியோலேருந்து இன்னும் பெட்டர் அப்கிரேடட் ஒரு மாடலாக ஆப்பிள் வந்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸரை கப்பல் பண்ணிகிட்டே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எக்ஸிஸ்டிங்காக இருந்த M1க்கும் M1 ப்ரோக்கும் எப்படி ஒரு காம்பினேஷன் டிஃபரன்ஸ் காமிச்சாங்களோ அதுக்கப்புறம் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா M1 மேக்ஸ் வந்து 2 ப்ரோ சீரியஸ் ப்ராசஸர் கம்பைன் பண்ணது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பைன் பண்ணி நம்மளுக்கு பெட்டர் மெமரி பேண்ட்வித்தோட M2 அல்ட்ரா ப்ராசஸரோட இந்த மேக் ப்ரோ டவரை வந்து 2 ப்ராசஸர் கம்பைன் பண்ணி கூட ஆப்பிள் ரிலீஸ் பண்ணனா ஆச்சரியப்படுறது கிடையாது. அப்போதான் ஒரு நல்ல கம்பீட்டிங் பர்ஃபார்மன்ஸை வந்து அவங்களால கொடுக்க முடியும். சப்போஸ் இந்த இயர் எண்டில் அவங்க M2 அல்ட்ரான்னு சொல்லிட்டு அந்த சிங்கிள் சிப் ப்ராசஸரோட மேக் ஸ்டுடியோவை ரிலீஸ் பண்ணினாங்க அப்படின்னாலும் அதோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலையும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். இது இல்லாமல் 24 இன்ச் மாடல் இருக்கக்கூடிய iMac-க்குமே பார்த்தீங்கன்னா அந்த M1 ப்ராசஸரோட ஆப்பிள் வந்து அப்கிரேட் பண்ணவே மறந்துட்டாங்க. 27 இன்ச் iMac-க்கு அப்கிரேட் பண்ண ஏதாவது பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மேக் ஸ்டுடியோவே வந்து சூஸ் பண்ணினேன். அந்த மாதிரி அந்த 27 இன்ச் மாடலை பற்றி சோஃபார் எந்த இன்ஃபர்மேஷன் இல்லைங்க. ஆனால் 24 இன்ச் iMac-க்கு வந்து ஆல்ரெடி ஆப்பிள் டிஸ்பிளே ரிலேட்டடான ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இயரோட பிகினிங்கில் நம்ம இந்த அப்கிரேட்ஸை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஜூன் ஜூலைன்னு சொல்லிட்டு பேக் டு ஸ்கூல் ஆஃபர்ஸ் வரக்கூடிய அந்த டைமில் ஆப்பிள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் இப்போ 2023 M1 iMac பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிறது நாட் ரெக்கமெண்டட் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் வெயிட் பண்ணி M2 அப்கிரேட் வந்ததுக்கு அப்புறம் 24 இன்ச் iMac-ஐ சூஸ் பண்ணினீங்க அப்படின்னா அது மார்ச்ல வந்தாலும் சரி நீங்கள் ஜூன் ஜூலை மந்தில் வந்தாலும் சரி வெயிட் பண்ணி சூஸ் பண்ணுறதுங்கிறது ரெக்கமெண்டடான விஷயம். அண்ட் ஃபைனலாக இந்த மார்ச் ஈவெண்ட்ல ஆப்பிள் iPhone 14 வித் எல்லோ கலரில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் பின்னாடி பெயிண்ட் மட்டும் மாற்றி அடிச்சு ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு எக்ஸாக்ட் சேம் iPhone 14 நம்மளுக்கு லாஸ்ட் இயர் செப்டம்பரில் வந்த அதே மாடல்ஸ் தான் நம்மளுக்கு அதே ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷனில் தான் வருங்க. பட் எல்லோ கலரில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி ப்ரீவியஸ் இயர் நம்மளுக்கு iPhone 13 இதெல்லாம் க்ரீன் கலரில் அந்த மாதிரி ஒரு டார்க் க்ரீன் லைட் க்ரீன் அந்த காம்பினேஷன்லாம் ரிலீஸ் பண்ணாங்களோ ஆல்பைன் க்ரீன் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சிமிலர் கலர்
டோன்ல நம்மளுக்கு எல்லோ கலர்ல ஐபோன் 14 வந்து ஆப்பிள் ரிலீஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் சப்போஸ் நம்மளுக்கு செப்டம்பர் வரைக்கும் யாராவது ஐபோன் 14 வாங்குறாங்க அப்படின்னா இந்த எல்லோ கலரை வந்து சூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபார் லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ண கிரீனை விட எனக்கு அதுக்கு முன்னாடி 12 சீரியஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தது, அதுவும் பர்டிகுலரா ஐபோன் 12 மினியில அந்த பர்பிள் கலர் தான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டா இருந்தது. பிளிப்கார்ட் டீல்ஸ்ல வந்தப்போ என்னால் அதை பை பண்ண முடியல, அந்த பர்பிள் கலர் மட்டும் வந்து ஆஃபர்ல அவைலபிளா இல்லாம இருந்தது. ஐபோன் 12 மினி இருந்துச்சு, பட் நான் 12 தான் பார்த்துட்டு இருந்ததுனால அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பிக் பில்லியன் டேஸ்ல என்னால் அதை பர்ச்சேஸ் பண்ண முடியாம போச்சு. ஸோ ஐபோன் 12 ப்ராடக்ட் ரெட்டுக்கு வந்து நான் அந்த நேரத்தில் சூஸ் பண்ணியிருந்திருந்தேன். பட் இந்த எல்லோ கலர் வந்து பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரைட்டா ஒரு நல்ல விவிடான ஒரு கலர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் யாராவது அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட ஓல்டர் ஐபோன் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டிகிரேட் ஆயிடுச்சு, அப்கிரேட் சைக்கிள்குள்ள வந்துட்டாங்க அப்படிங்கும்போது ஐபோன் 14 வித் எல்லோ கலரை வந்து மேபி சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓவரால் இந்த மார்ச் ஈவெண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.